ஆத்மஞானம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த ராசிக்குரிய மந்திரங்களை கூறும்போது அது பலிதமாகும் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உலகத்தில் பிறந்த அத்துணை பேரும் அந்த ஒன்பது ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள தான் வராங்க எனவே அவரவர்களுக்கு எந்த ராசியோ அந்த மந்திரத்தை ஜபிச்சா போதும் இப்போது இதில் ஒன்பது வகையான மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சூரிய சந்திர செவ்வாய் புத்தன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது அதாவது நவ கிரகங்களும் அவற்றுக்குரிய மந்திரங்களும் அவரவர்கள் ராசி என்னவோ அந்த மந்திரத்தை தினசரி சொல்லி வாங்க நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் முதலாவதாக சூரிய மந்திரம் இதை எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால எல்லா மந்திரத்தையுமே நான் ரொம்ப பொறுமையாக தான் படித்து காட்ட போகிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பொறுமையாகவே வா பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறத எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு யார் எந்த ராசிக்காரர்களோ அவங்கவுங்க அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க அதுக்கான பொருளும் ஒவ்வொரு இடம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக சூரிய மந்திரம் ஜபா குசும சங்காசம் காட்சியபேயம் மகாத் யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் இதனுடைய பொருள் செம்பருத்தி பூவின் நிறம் உடையவனே காட்சியபரின் புதல்வனே மிகவும் பிரகாசமுடையவனே இருட்டின் பகைவன் எல்லா பாவங்களையும் அழிப்பவன் அப்பகலவனை பணிகிறேன் அடுத்ததாக சந்திர மந்திரம் சந்திரனுக்குரியது ததிசங்க துஷாராபம் ஷிரோதார்ணவ சம்பவம் நமாமி சசீனம் சோமம் சம்போர் மகுடம் போஷணம் என்னுடைய பொருள் தயிர் சங்கு பனி போன்று வெண்மையானவன் பார் தோன்றியவன் முயல் சின்னம் உடையவன் சோமன் என்று வேதத்திலே அழைக்கப்பெறுபவன் சிவனது ஜடா மகுடத்தின் அணிகலனை அச்சந் அணிகலன் அச்சந்திரனை பணிகிறேன் அடுத்ததாக செவ்வாய் மந்திரம் தரணிகற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி சக்திஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யகம் என்னுடைய பொருள் பூமி தேவியின் கற்பத்திலே உதித்தவன் மின்னலைப் போன்ற ஒளியினன் குமாரன் சக்தி ஆயுதம் தரிப்பவன் அந்த மங்களன் எனும் செவ்வாயை பணிகிறேன் பெரும்பாலும் உடம்பு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்காக கூட பிரார்த்தனை பண்ணும்போது செவ்வாய் மந்திரம் சொல்லணும் ஏன்னா செவ்வாய் ஒரு இடத்துல சரியில்லைனா தான் நமக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லா போகும் அடுத்ததாக புதன் மந்திரம் அதாவது அறிவுக்கு ஞானத்துக்கு உரியது பிரியங்கு சாமம் ரூபனே அப்பிரதிமம் சுபம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரணமியகம் பொருள் ஞாழல் மொட்டு போன்ற ஒளி உடையவன் உருவத்தின் அழகிலே ஓமையற்றவன் சந்திரனின் குமாரன் சௌமியமானவன் அப்படிப்பட்ட புதனை பணிகிறேன் குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது படிக்கிறது ரொம்ப நல்லது அறிவு வளர்த்துக்கிறதுக்காக ஞானத்தை கொள்வதற்காக அடுத்ததாக குரு மந்திரம் தேவனாம்ச ருஷினாம்ச குரும் காட்சன சந்நிபம் திரிலோக்தியதம் நமாமை புருகஸ்பதிம் அதாவது ரிஷிகளுக்கும் ஆசாரியன் பொன்னன் பொன்னன் மூ உலகங்களின் புத்தி சக்தியாக விளங்குபவன் அந்த புருகஸ்பதியை வணங்குகின்றேன் தட்சணாமூர்த்தி நவ கிரகங்களில் ஒன்று அடுத்ததாக சுக்கிர மந்திரம் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யான பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவும் பிரணமாமியகம் இதனுடைய பொருள் பனி முல்லை தாமரை நூல் போன்ற வெண்மையான நிறமுடையவன் அசுரர்களின் குரு யார் என்றால் சுக்கிரன் சுக் எல்லா சஸ்திரங்களையும் உரைப்பவன் விருகுவின் புதல்வன் அந்த சுக்கிரனை வணங்குகிறேன் அடுத்தது சனீஸ்வர பகவானின் மந்திரம் நீலாஞ்சன சமாபாசம் அரவிபுத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பதம் தம் நவாமி சனைசரம் மை போன்று கருத்தவன் சூரியனின் குமாரன் யமனின் தமையன் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவன் மெதுவாக செல்லும் அந்த சனியை நமஸ்கரிக்கின்றேன் எப்பொழுதும் சனீஸ்வக சனீஸ்வர பகவானை நேராக நின்று வணங்கக்கூடாது சைடில் நின்று தான் வணங்கணும் முட்டி போட்டு உங்களுடைய தலை வந்து சனீஸ்வர பகவானுக்கு தெரிகிற மாதிரி வணங்கக்கூடாது தெரிஞ்சு வச்சிங்க சனீஸ்வர பகவானை வழிபடக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது அதில் நான் பிறேன் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில் பாருங்கள் ஓகே ராகு மந்திரம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகே அர்த்தகாயம் மகாவீரம் சந்திராதித்தீவை மர்தனம் மர்தகம் சிம் சிகர்ப்பிம்பூ தம் யகம் பொருள் பாதி உடல் கொண்டவன் பெரும் வீரன் சந்திர சூரியர்களை பீடிப்பவன் அகர அகரஸ்திரீயின் கர்ப்பத்திலே உதித்தவன் அந்த ராகுவை பணிகின்றேன் அடுத்ததாக கேது மந்திரம் கேது ஞானகாரகன்னு சொல்லுவாங்க கேதுவை போல் கெடு கொடுப்பவனும் இல்லை ராகுவை போல் கெடுப்பவன் இல்லை போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க பலாசபுஷ்ப சங்காசம் தாரகா கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம் யகம் இதனுடைய பொருள் புரசு மரத்தின் பூ போன்ற செந்நிறம் கொண்டவன் நட்சத்திரங்கள் கிரகங்களிலே தலையானவன் கோபி கோபத்தின் உருவுடையோன் அந்த கேதுவை பணிகிறேன் பொதுவாக ஜாதகத்தில் ராகுக்கும் கேதுவுக்கும் இடையில எல்லா கிரகங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது ரா கார்னரில் இருக்கணும் ராகுவும் கேதுவும் கார்னர் அந்த கார்னர் அந்த கார்னர் கிராஸில் இருந்து அதுக்கு இடையிலேயே மீது ஏழு கிரகங்களும் அடைபட்டு விட்டால் அவங்களுக்கு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அது பதினாறு வகையான காலசர்ப தோஷங்கள் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு வகை தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதில் வந்து திருமண தடை மற்றும் வாழ்க்கை அமையாமல் போகிறது டைவர்ஸ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் வந்து வரும் அது ஒரு பெரிய சாப்டர் அது அப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம்